பெங்களூருவில் நடைபெற்ற உலகக்கோப்பை போட்டியில் பாகிஸ்தானை 62 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஆஸ்திரேலிய அணி அபார வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை தொடரின் 18வது ஆட்டம் பெங்களூருவில் உள்ள சின்னசாமி மைதானத்தில் நடைபெற்றது. இதில் டாஸ் வென்ற பாகிஸ்தான் பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் களமிறங்கிய ஆஸ்திரேலியா அணியின் தொடக்க ஆட்டக்காரர்கள் டேவிட் வார்னர் மற்றும் மிட்சல் மார்ச் அதிரடி காட்டினர். போட்டியில் ருத்ர தாண்டவம் ஆடிய இருவரும் சதமடித்து அசத்தினர். இறுதியில் ஆஸ்திரேலிய அணி 50 ஓவர் முடிவுக்கு 367 ரன்கள் எடுத்தது. பாகிஸ்தான் தரப்பில் அப்ரிடி 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதையடுத்து 368 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய பாகிஸ்தான் அணி வீரர்கள் அப்துல்லா ஷபீக் 64 ரன்களும் இமாம் உல் ஹக் 71 ரன்களும் எடுத்தனர். இதையடுத்து வந்த வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழக்க பாகிஸ்தான் அணி 45.3 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 305 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதனால் 62 ரன் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய அணி அபார வெற்றி பெற்றது. ஆஸ்திரேலியா தரப்பில் அபாரமாக பந்து வீசிய ஆடன் டாம் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். பெங்களூருவில் நடைபெற்ற பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா போட்டியில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக ரசிகர் ஒருவர் பாகிஸ்தான் ஜிந்தாபாத் என்று கோஷமிட்டுள்ளார். இதனை கண்ட பாதுகாப்பு போலீசார் ஒருவர் இந்த கோஷமெல்லாம் இங்கு இட வேண்டாம் என்று கூறி ரசிகர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வெளியான நிலையில் பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர்.